15 வருடங்களுக்கு முன்பு ஆசிரியை ஆகும் கனவில் தெருவிளக்கில் படித்துக் கொண்டிருந்தாள் அந்த பெண். அப்போது குடிசை வீட்டில் மின் வசதி இல்லாத சூழல், படிப்பை முடிக்க வேண்டிய நிலையில் கல்லூரி வரை திருச்சி அரியமங்கலம் நேருஜி நகரில் உள்ள தெருவிளக்கில் படித்து பட்டம் பெற்றார். கையோடு திருச்சி ஈவேரா கல்லூரியில் கணக்காளராக வேலை கிடைத்தது. கை நிறைய சம்பளம் வாங்கிய அந்த பெண்ணின் கல்வி மோகம் மேலும் தொடர்ந்தது. நான் படித்தால் மட்டும் போதாது, என்னை போல கஷ்டப்படுகின்ற பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருந்த கோமதி இப்போது பலரின் வாழ்வில் கல்வி விளக்கேறிய காரணமாக நிற்கிறார். எனக்கு சின்ன வயசுலேருந்தே டீச்சிங்னா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எம்ஃபில் வரைக்குமே போஸ்ட்மார்க் லைட்லேயே படித்ததுனால என்ன மாதிரி கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு எய்ம் இருந்தது. கல்லூரி அலுவலக பணி முடிந்த கையோடு தெருவில் அவரின் வருகைக்காக ஆவலோடு அமர்ந்திருக்கும் பிள்ளைகள் ஏராளம். பிள்ளைகளுக்கு பாடம் நடத்த ஆரம்பிக்கிறார். எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் குழந்தைகள் 6 மணிக்கு வருகின்றனர். அவர்கள் சென்றவுடன் 7 மணிக்கு மேல் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு 9.5 மணி வரை பாடம் நடத்துகிறார். டிஎம்எஸ்எஸ் திருச்சிராப்பள்ளி சமூக பல்நோக்கு பணி மையத்தின் மூலமாக தான் மாலை நேர வகுப்புக்கு முறைசாரா கல்வி மைய ஆசிரியராக தேர்ந்தெடுத்தாங்க. ஸ்டார்டிங் பீரியட்ல நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், இடத்துக்கும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, எனக்கு இட வசதியே கிடையாது. இன்ன வரைக்கும் தெருவில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். 12 வருஷம் 13 வருஷமா தெருவில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். மழை வந்தால் 2-3 வீடுகளில் ஹெல்ப் கேட்டு இப்போ நடத்திட்டு இருக்கேன். எல்கேஜி டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எடுப்பேன். 12th வரைக்கும் பியூர் சயின்ஸ் எடுப்பேன், 10th வரைக்கும் மேக்ஸ் எடுப்பேன். அது இல்லாமல் என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முடிச்சுட்டு போய் காலேஜ் லெவலில் போனால் கூட அவங்களும் வந்து டவுட்ஸ்க்காக வந்து எங்களுடைய என்கிட்ட தான் படிக்கிறாங்க. தனித்தனியே நடக்கும் இந்த மாலை நேர பயிற்சியில் 65க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் படிக்கின்றனர். இங்கு படித்த மாணவர்கள் பொறியியல், செவிலியர், டிப்ளமோ, பட்டப்படிப்பு ஆகியவற்றை படித்து வருகின்றனர். இதுதான் கோமதிக்கு கிடைத்த உண்மையான வெற்றி. சென்னை அமிர்தாவை பத்தி பலதரப்பட்ட விமர்சனங்கள் கலாய்கள் வந்துகிட்டே இருக்கு. அதோட உண்மை தன்மை என்ன அப்படின்னு எங்களுக்கு தெரியணும்னு நிறைய விகடன் வாசகர்கள் எங்களை கேட்டுக்கிட்டனால அந்த கோரிக்கைய நிறைவேற்றுறதுக்காக களத்துல இறங்கியிருக்கோம். நீங்களே பாருங்க.